நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கைக்கான சக்தி வாய்ந்த மந்திர சாவியை தான் நாம் இந்த வீடியோவின் மூலமாக கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை நாம் அடையிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் தாட்ஸ். தாட்ஸ் மட்டும் போதாது, அது கூடவே சேர்ந்து வைப்ரேஷன்ஸும் ரொம்ப முக்கியமானது. வெறுமனே தாட்ஸும் வெறுமனே வைப்ரேஷனும் இருந்தால் போதுமா? இல்லை, போதாது. ரிப்பீட்டட் தாட்ஸும் ரிப்பீட்டட் வைப்ரேஷனும் மஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ இது போல் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை நாம் ஈர்க்கிறதுக்கு ரிப்பீட்டட் தாட்ஸையும் ரிப்பீட்டட் வைப்ரேஷன்ஸையும் நாம் கொடுக்கும்போது ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளால் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் பிரபஞ்சத்துடைய சாவியும் கூட. உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடைஞ்சே தீர முடியும். ரிப்பீட்டட் தாட்ஸும் ரிப்பீட்டட் வைப்ரேஷனும் இருந்தாலே போதுமானது. இந்த ரெண்டு விஷயமும் தான் சாவி. சரி, ஓகே. இப்போது எவ்வளவோ மனிதர்கள் இருப்பீங்க, இந்த வீடியோவை எவ்வளவோ பேர் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தனிப்பட்ட ஒரு சாவின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த சாவியை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போது ஷேர் பண்ணுறேன். ஒரு பேப்பரும் ஒரு பென்னும் எடுத்துக்கோங்க. இப்போது அந்த பேப்பரில் உங்களுக்கு என்ன நீட் அப்படிங்கிறத எழுத்து வடிவில் சும்மா சிம்பிளாக எழுதிக்கோங்க. ஒரு லைன் நீங்கள் எழுதுனா போதுமானது. எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு லவ் வேணும் அப்படின்னா ஐ நீடு லவ் அப்படின்னு எழுதுங்க. ஒரு உண்மையான காதல் வேணும் அப்படின்னு சொன்னால் ஐ நீடு ட்ரூ லவ் அப்படின்னு எழுதுங்க. இல்லை உங்களுக்கு வந்து அன்கண்டிஷ்னல் லவ் வேணும் அப்படின்னா ஐ நீடு அன்கண்டிஷ்னல் லவ்னு எழுதுங்க. இல்லை எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொன்னால் ஐ நீடு ஓன் ஹோம் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இல்லை எனக்கு மேரேஜ் வேணும் அப்படின்னு சொன்னால் ஐ நீடு மேரேஜ் அப்படின்னு ஒரு லைனில் சிம்பிளாக எழுதுங்க. இப்போது இந்த வார்த்தையை 10 முறை ரிப்பீட்டடாக உச்சரித்து பாருங்கள். ஃபீலிங்ஸ் வருதான்னு பாருங்கள். அதுவும் ப்ரெசண்டில் உச்சரித்து பாருங்கள். ஐ நீடு அப்படிங்கிறது எனக்கு வேணும் வேணும்னு கேட்கறது, கரெக்டுங்களா? அதுக்கு பதிலாக எனக்கு கிடச்சிருச்சு, நான் அது கூட வாழிறேன் அப்படின்னு சொல்லி மாற்றி பாருங்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் தமிழில் சொல்கிறேன் பாருங்கள். தமிழில் சொன்னால் ஃபீலிங்ஸ் வந்து நமக்கே தெரியாமல் ஹை பிச்சுக்கு போகும், கரெக்டுங்களா? ஸோ அப்போது நான் இப்போது தமிழில் சொல்கிறத கவனித்து கேளுங்க. உங்களுக்கு காதல் வேணும் அப்படின்னா என் மனசுக்கு பிடிச்ச என்னுடைய காதல் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு எழுதுங்க. இல்லை எனக்கு அன்கண்டிஷ்னல் லவ் வேணும் அப்படின்னு சொன்னால் எதையுமே எதிர்பார்க்காத ஒரு உன்னதமான காதல் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு எழுதுங்க. ஒரு வீடு வேணும், அதுவும் சொந்த வீடு வேணும் அப்படின்னா நான் என் மனசுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய என்னுடைய சொந்த வீட்டில் என்னோடய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எழுதுங்க. இல்லை எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் என் வாழ்க்கைக்கு போதுமான அளவு பணத்தோட வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்னு எழுதுங்க. எனக்கு மேரேஜ் வேணும் அப்படின்னு சொன்னால் என் மனசுக்கு திருப்திகரமான ஒரு வாழ்க்கை துணையை நான் கண்டுபிடிச்சி அந்த நபர் கூட என் வாழ்க்கையை ஸ்மூத்தாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. புரியுதுங்களா? எதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத முதல்ல எழுதுனீங்க. இப்போது அதை எல்லாத்தையும் ப்ரெசண்ட்டில் மாற்ற போகிறீங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் எல்லாத்தையும் மாற்றிட்டீங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு அது எது வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு அதை திருப்பி 10 முறை ரிப்பீட்டடாக உச்சரித்து பாருங்கள். ஒருவேளை அதை நீங்கள் ரிப்பீட்டடாக உச்சரிக்கும் பொழுது மனம் திருப்தி அடையலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேறு விதமாக நீங்கள் அதை கன்வே பண்ணி இன்னும் உங்களுக்கு எதை சொன்னால் ஃபீலிங்ஸ் ஐயாகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எழுதுங்க, ஓகேங்களா? இப்போது என் மனசுக்கு பிடிச்ச காதல் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதை 10 முறை நீங்கள் உச்சரிக்கும் போது அது பெருசாக உங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ் கொடுக்கல, வைப்ரேஷன்ஸ் வரலை அப்படின்னா அது நல்லா அழுத்த திருத்தமாக நீங்கள் உச்சரிங்க. இப்போ எப்படி நான் வீடியோவில் பேசுகிறேன் பார்த்தீங்களா, நான் பேச பேச எத்தனை பேர்த்துக்கு ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பூஸ்ட் ஆகுது, அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஸ்லாங்குடைய மாடுலேஷனை மாற்றுங்க.
புரியுதுங்களா? எனக்கு என் மனசுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய, என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த நபரை நான் தேடி கண்டுபிடிச்சி நான் சந்தோஷமான வாழ்க்கையை அந்த நபர் கூட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனமுழுக்க சந்தோஷத்தோடு உச்சரித்து பாருங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் ரிப்பீட்டடாக உச்சரிக்கும் பொழுது ரிப்பீட்டடான வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் ஒரு 10 தடவை உச்சரித்து பாருங்கன்னு சொன்னேன். அதை உச்சரிக்கும் பொழுது தானாகவே ஃபீலிங்ஸ் ஆனது கிரியேட் ஆகும். அப்படி ஃபீலிங்ஸ் கிரியேட் ஆகலை அப்படின்னா அந்த சென்டென்ஸை நீங்கள் மாற்றி கூட எழுதி அதன் மூலமாக நீங்கள் ஃபீலிங்ஸை கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபீலிங்ஸ்னு ஒன்று உருவானால் மட்டும்தான் அந்த இடத்துல வைப்ரேஷன் ஒன்று உருவாகும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம இப்போ எழுதி வாசிச்சு பார்த்தோம் இல்லையா, அந்த விஷயத்த நம்ம ரெகுலர் பேசிஸ்ல ரிப்பீட்டடாக வாசிக்க போகிறோம். அப்போது ரிப்பீட்டடாக ஃபீலிங்ஸும் உருவாகும். ஓகேங்களா? அதுக்கு கரெக்டான டைம் என்ன அப்படின்னு சொன்னால், காலையில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேரமானது 3:30 to 5:30 நம்ம ரொம்ப அமைதியாக இருப்போம். இந்த டைமில் தான் நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷன் லெவல் பார்த்திங்கன்னா 100% இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பர்டிகுலர் டைமில் தூங்கி எழுந்திரிச்சு உட்காருங்க. உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன தேவைன்னு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த வேர்டை ரிப்பீட்டடாக அழுத்த திருத்தமாக அழகாக உச்சரிங்க. உடனே, அடடா இவங்க பாருங்களேன் ரிப்பீட்டடாக காலங்காத்தால் விடிய காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு உச்சரிக்க சொல்கிறாங்க, அப்படி உச்சரித்தா நமக்கு வாழ்க்கைக்கு எல்லாமே கிடச்சிரும்னு சொல்கிறாங்க அப்படின்ன உடனே, கருணாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் பணக்காரனாக போகிறேன், நான் பணக்காரனாக போகிறேன் அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடாக சொல்லிட்டு ஊருக்கே கேட்குற மாதிரி சொல்லுவார் இல்லையா, அந்த அளவுக்கு அழுத்த திருத்தமாலாம் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஹஸ்கி வாய்ஸில் உங்களை நீங்கள் ரசிக்கிற அளவுக்கு, உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வர அளவுக்கு ஹஸ்கி வாய்ஸில் நீங்கள் உச்சரித்தாலே போதுமானது. வேறு எந்த எஃபோர்ட்டும் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்காக நான் 3:30 எழுந்திருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி மலைக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக உங்களை புஷ் பண்ணி 3:30 எழுந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேரெல்லாம் நைட் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 11:00 மேலெலாம் வருவாங்க, அவங்களாம் எப்படி ஃபாலோ பண்ண முடியும், எங்களுக்கு தூக்கம் அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரமாச்சும் தேவைப்படுதில்ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 5 மணிக்கு நீங்கள் எழுந்திரிச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 5 மணிக்கு எழுந்திரிச்சு பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா? இதை பண்ணிவிட்டு தூங்கலாமா அப்படின்லாம் கேட்காதீங்க. தூங்கக்கூடாது, அந்த நாளை அப்படியே அழகாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை நாள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சரியாக 21 நாட்கள் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாலும் வெறும் 21 நாள் ஃபாலோ பண்ணால் போதும். ரிப்பீட்டடாக மறுபடியும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ண வேண்டாம். ரிப்பீட்டட் தாட்ஸ் அண்ட் தென் ரிப்பீட்டட் வைப்ரேஷன்ஸ் ரெண்டும் தான் நம்மளுடைய இலக்கை அடையிறதுக்கு பெருமளவில் உதவி செய்து. ஸோ இந்த ரிப்பீட்டட் தாட்ஸும் ரிப்பீட்டட் வைப்ரேஷனும் தான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய பிரபஞ்ச சாவி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை உங்கள் கோலுக்கு ரிலேட்டடாக அப்ளை பண்ணி ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறத கூர்ந்து கவனிங்க. நிச்சயமாக பாசிட்டிவான ரிசல்ட்டே கிடைக்கும். என் கிளாஸில் எத்தனையோ பேர் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்ருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்களை எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். Thank you.